நம்ம சூரிய குடும்பத்திலே ஏன் பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கு? இதுக்கான ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம சூரிய குடும்பத்துல பூமி மட்டும்தான் நீரை திரவ நிலை வச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான சூழல் கொண்டு வந்து சரியான இடத்துலயும் இருக்கு, அதே சமயத்துல அது ஒரு வளிமண்டலத்தையும் கொண்டு இருக்கு. அதுவே நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க முதல் இரண்டு கிரகங்களான மெர்குரி வீனஸ் எடுத்தீங்கன்னா அங்க 400 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும் வெப்பம் மட்டும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீர் இருக்கிறதுக்கு எந்த ஒரு சூழலையும் கிடையாது. அதுவே கடைசி பிளானட் நெப்டியூன் யுரேனஸ் எடுத்தீங்கன்னா அங்க டெம்பரேச்சர் ஒரு சில சமயங்கள்ல -200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கீழே போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீர் திரவணம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி பல காரணங்களாலதான் நம்ம சூரிய குடும்பத்துல பூமியில மட்டும் உயிரினங்கள் சரியா அமைஞ்சதுனால வந்திருக்கு. ஆனா ஒரு காலத்துல மார்ஸ்ல கூட உயிரினங்கள் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா வளிமண்டலம் கலந்து இப்ப கம்மியான வளிமண்டல தூரத்துல வச்சிருக்கிறதுனால அங்க உயிரினங்கள் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு தெரியல. இந்த காரணத்தினாலதான் பூமியில மட்டும் உயிரினங்கள் இருக்கு.